ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். சோ நம்ம இன்னைக்கு மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல வெளியே வந்திருக்கிற மாமன்னன் படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம், அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன். இந்த படத்துல வடிவேலு, ஃபஹத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ் அண்ட் உதயநிதி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, வடிவேலு அண்ட் உதயநிதி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து, அதாவது வடிவேலு பாத்தீங்கன்னா சேலத்துல ஒரு 10 வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு. அவர் என்னதான் எம்எல்ஏவா இருந்தாலுமே அவருக்கு தலைமையில இருக்கக்கூடியது ஃபஹத் ஃபாசில். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் சாதியை சேர்ந்தவர். இப்படி இருக்கையில அவரோட அண்ணன், அதாவது ஃபஹத் ஃபாசிலோட அண்ணனோட இன்ஸ்டியூட்ல வருமானம் சரியா வரல. காரணம் என்னன்னா, உதயநிதியோட இடத்துல கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு இலவசமா ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அதை அடிச்சு உடைக்கிறாங்க. அப்படி அடிச்சு உடச்சப்புறமா வடிவேலுவும் உதயநிதியும் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. சோ ஃபஹத் ஃபாசில் வந்து என்னடா இத்தனை வருஷம் நம்ம கீழே அடிமையா இருந்தவனுங்க திடீர்னு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் அடிமையாவே வச்சுக்கிறதுக்காக ஒரு அடக்குமுறையை கையாள்றாரு. சோ அந்த பிரச்சனையில இருந்து வடிவேலு அண்ட் உதயநிதி எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கான ஒரு சமூக நீதி கிடைச்சதா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. கொண்டுருவீங்களா? இந்த படத்தோட பாசிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த வடிவேலு இந்த படத்தோட ஒரு முதல் நாயகன் கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காமெடியான பாத்திருப்போம், பட் இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருந்தாரு. குறிப்பிட்டு சொல்லனா, ஒரு காட்சியில அழகன் பெருமாள் கிட்ட தன்னோட சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு அநீதிக்கு நியாயம் வாங்கி தர முடியலன்னு சொல்ற ஒரு இயலாமைய எமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா அவர் கன்வே பண்ணிருப்பாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படத்துல குறிப்பிட்டு சொல்ற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கு. இது நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அடுத்ததா சொல்லணும், அந்த படத்துல நடிச்சிருந்த ஃபஹத் ஃபாசில், எஸ், என்னதான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் வில்லனை நம்ம நிறைய படத்துல பாத்திருந்தாலும், இந்த படத்துல ஃபஹத் ஃபாசில் பண்ணிருந்தது ஒரு அடுத்த தளத்துக்கே கொண்டு போயிருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இவரை ஸ்கிரீன்ல பார்க்கும் போதெல்லாம் அடுத்து இவன் என்னடா பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடலையே உண்டாக்கி இருந்தாரு. சோ நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு ஃபஹத் ஃபாசில். அடுத்ததா சொல்லலாம், அந்த படத்துல நடிச்சிருந்த அந்த படத்தோட கதாநாயகன் உதயநிதி, அவரோட முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லலாம், அந்த படத்துல வர இன்ட்ரோல் பிளாக் கண்டிப்பா அதை வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார் சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி இந்த படத்துல நடிச்சிருந்தா கீர்த்தி சுரேஷ், அவங்களோட கேரக்டருக்கு பெரிய ஸ்கோப் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கொடுத்திருந்த ரோல் அவங்க ரொம்ப டீசென்டா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா சொல்லணும், இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் ஒரு டேரக்டரோட எமோஷன்ஸை அந்த ஸ்டோரியை கரெக்டா உள்வாங்கி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணமோ அழகான விதத்துல அவர் வந்து நமக்கு காட்சி அமைச்சிருந்தாரு. அடுத்ததா சொல்ல, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏ ரஹ்மான், அவர் போட்டிருந்த பிஜிஎம்லாம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. அண்ட் குறிப்பிட்டு சொல்லனா, அவரோட பாடல்கள் நம்ம முன்னாடி கேட்டுட்டோம், பட் அந்த காட்சிகளோட சேர்ந்து பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்ததா அந்த படத்தை பத்தி சொல்லணும், அந்த படத்தை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மாரி செல்வராஜோட படமா இருந்தது, செகண்ட் ஹாஃப்ல உதயநிதியோட பொலிட்டிக்கல் மூவியா மாறிடுச்சு. எங்களுக்கு அப்படிதான் இருந்தது. சோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா ஒரு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வச்சு முடிச்சிருந்தாங்களோ இன்ட்ரெஸ்டிங்கா, அது அப்படியே வந்து செகண்ட் ஹாஃப்ல டவுன் ஆயிடுச்சு. என்னதான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கிளிஷேத்தனமா இருந்தாலும், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஏத்துக்கிற தன்மையா இருந்துச்சு. சோ எங்களை கேட்டீங்கன்னா, ஓவராலா இந்த படம் வந்து கண்டிப்பா வாட்சபிள் தான். நீங்க இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.